அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் பாட்டி தேங்காய் மரத்தில் தேங்காய் விழுந்திருக்கோம், நம்ம மரத்தில் எடுத்துகிட்டு வரலாம் வாடா சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்படின்னு நானும் கூட போயிருந்தேன். அப்போ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் என்னென்னா ஆரஞ்சு மரம். அந்த மரத்தை பார்த்துட்டு எங்கள் பாட்டி அங்கங்கே பழம் இருக்குது பாரா, இங்கே ரெண்டு பழம் இருக்குது பாரா, அது அறுத்து கொடுறா அப்படின்னு சொன்னாங்க. அறுத்து கொடுக்கறதுக்கு எதுவும் நம்ம கையில் கோல் இல்லை, அதாவது தொடடு கோல் இல்லை. அதனால் கல் எடுத்து கல்லிலே போட்டு நீங்கள் அந்த பழத்தை அடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அடித்து பார்த்தேன், அது விழலை. அப்புறம் இன்னொரு கல் எடுத்து அடித்து பார்த்த விழலை. இது மாதிரி நிறைய கல் எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன், ஒரு ஆரஞ்சு பழம் கூட கீழே விழலை. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு பழத்தாவது அடிச்சே தெரியணும் சொல்லிட்டு நிறைய கல் எடுத்துட்டு வந்து அடிச்சுட்டு இருந்தேன். நம்ம என்னவோ பழத்தை அடிக்க பார்த்தா அங்கே சைடில் ஒரு கலையை உடஞ்சி விழுது. என்னடா இப்படி ஆச்சு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கல் பட்டு அந்த பழம் கீழே விழுந்துருச்சு. சூரரை போட்டு பழத்தில் வர மாதிரி ஜெயிச்சுட்டு மாறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எடுத்துட்டு எங்கள் பாட்டிகள் எடுத்துட்டு வந்தேன். இந்த பாட்டி வெற்றிகரமாக அடிச்சுட்டேன், இந்த சாப்பிடு பாட்டி சொல்லிட்டு எங்கள் பாட்டிகள் கொடுத்தேன். அவங்க கையில் கொடுத்த உடனே அவங்க உருக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்னடா இது பழமாக இருக்குமா இல்லை காயாக இருக்குமா தெரியலையே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. மரத்தில் சைடில் பார்த்தா இன்னும் பழங்கள்லாம் நிறைய இருந்துச்சு, ஆனால் இது காயாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் எங்கள் பாட்டி முழுசாக உரிச்சிட்டு உடனே அந்த பழத்துலேருந்து சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்து என்ன சொன்னாங்கன்றதை நீங்களே பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு ஒரு பீஸ் கொடுப்பாட்டி என்ன, அப்புறம் எங்கள் பாட்டி கொடுத்தாங்க. அந்த ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா புளிப்பாக இருக்குன்னு தான் நினச்சேன், ஆனால் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் எங்கள் பாட்டி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுற, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.